என் அன்பு வணக்கம். இதில் இந்த கவரில் என்ன இருக்குதுன்னா, சிக்கன் தான் இருக்குது, ஒரு முழு கோழி இருக்குது. இதை நம்ம எடுத்துலாம் ஆல்ரெடி நான் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நான் கட் பண்ணணும். இதை ஒரு ஆப்ரேஷன் பண்ணி நல்லா டைட்டாக இருக்குது வேறு கட் பண்ணுவோம், எனக்கு தெரியாது. வீட்டில் வேறு மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வருவோம். இங்கே இந்த மாதிரி வரதெல்லாம் பாருங்கள், எப்படி கட் பண்ணி கொலாப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கின்னு தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன் பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நார்மல் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இங்கே என்ன ஆயில் கிடைக்குதோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பட்டை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன், மீடியம் சைஸ் ஒரு ஆனியன் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, தேவையான அளவு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு, சின்ன சின்னது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கோல்டன் கலரில் எடுத்துக்கோங்க பாருங்கள். ஸோ எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பூண்டு பேஸ்ட்டும் இஞ்சி பேஸ்ட்டும் தனித்தனியாக அரைச்சிருக்கோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சமமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அதாவது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த ஊரில் தக்காளி எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் ஆகும் வதங்குறதுக்கு. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை எனக்கு பச்சையாக கிடைக்கல, இது காய வச்ச கருவேப்பிலை. ஸோ இந்த மாதிரி கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கோம், ட்ரை கறி லீஃப் தான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிரேவியாக தான் பண்ண போகிறோம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த மசாலா கிடச்சிது, அதனால் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போனால், தயிர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. ஸோ ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலரி கொடுத்துருங்க, மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தயிர் இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணலாம். நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், தனித்தனியாக பிரிஞ்சு வச்சுருக்கு. இப்போ தேவையில்லாத தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி கொடுத்துருங்க, நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடிடலாம் பாருங்கள். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். வா, செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆயில் தனியாக, சிக்கன் தனியாக நல்லா ரெடி ஆகி வந்திருக்கு கிரேவியாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டான, சுவையான, வித்தியாசமான குவைத் கண்ட்ரிலேருந்து நான் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் வித் சிக்கன் கிரேவி வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு அந்த காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மீண்டும் சுவைக்க தோணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.